ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ வீட்ல இருந்து வேலை செஞ்சு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டா சொல்லுவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்டிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலியமா சொல்லி தருவாங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு கிறித்துவத்திலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறதா அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய இந்து மதத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஜாதியை பின்பற்றாங்களா எது உண்மை இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய கிறித்துவர்களாக மாறியவர்கள் அவர்கள் அப்படியே நின்னுட்டாங்க இப்போ நீங்க கிறிஸ்தவ தழுவிட்டீங்க இல்லையா நீங்க கிறிஸ்தவரா இல்லாம ஏன் தலித் கிறிஸ்தவரா இருக்கீங்க நீங்க இந்து மதத்தில் இருக்கும்போது உங்க தலித் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டீங்க தலித் கிறிஸ்தவன் சொல்றீங்க இந்து மதத்தின் கிளை மதமா கிறிஸ்தவம் தலித் என்பது வந்து ஒரு சமமான ஒரு மதமாக பார்க்கப்படுது அப்படின்னு நம்பி தான் இந்து மதத்தை வந்து கிறிஸ்தவத்துக்கு நீங்க மதம் மாறுறீங்க அப்படி மாறியும் கூட நீங்க உங்கள் பேருக்கோ உங்கள் அமைப்பிற்கோ நீங்க ஜாதி அழகத்தை வச்சிருக்கீங்கன்னா நீங்க தானே தவறா இருக்கீங்க அப்போ கிறிஸ்துவ உடையார் இருக்கிறார் இந்தியாவில் வந்து கிறிஸ்துவ மதம் இந்து மதத்தை விட தோல்வி அடைஞ்சு விட்டது அடைஞ்சிருச்சு கிறிஸ்தவர்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் மாற்றிவிட்டால் கிறிஸ்தவ ஜாதி ஒழிஞ்சிருமா யாரோ அவ்வளவு ஆதிக்கம் சொல்கிறாங்க நினைக்கிறீங்க சாதி கிறித்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபை பெண்களை வந்து கன்னியர்கள்னு சொல்றமில்ல சிஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு மட்டும்தான் வச்சுருக்குது கிறிஸ்தவம் வச்சுருக்குதா இல்லை கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கும் நபர்கள் வச்சிக்கோங்களா கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கையே அப்படிதான் வரையறுக்கப்பட்டோம் தீண்டத்தாதவர்களாக நடத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி தானே அங்கேயும் நடத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட அவங்க கிறிஸ்தவ இந்துக்கள்னு சொல்லுவீங்களோ அவங்கள வந்து சாதி கிறித்துவ இந்துக்கள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக தலித் கிறித்தவர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மேத்யூ அவர்கள் வாரங்களவர்களும் ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் மேத்யூ வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா தமிழகத்தின் கலச்சோழ்களில் சமீப காலங்களில் சாதி மதம் போன்ற நிறைய விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறிவிடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் ஒரு தமிழக தலித் கிருத்தவர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க சமீபத்தில் நீங்கள் நடத்திய ஒரு போராட்டம் கொடுத்து நாங்கள் அறிந்தோம் தலித் கிருத்தவர்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிப்பது கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு போராட்டம் பண்ணிங்க இதற்காக இந்த போராட்டம் இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அதாவது ஒரு ரெண்டு விதமான நோக்கம் அதில் முதன்மையானது நாங்கள் இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு அதிகமாக சொல்லாதது அல்லது வெளி உலகம் தெரிந்து கொள்ளாதது கிறித்துவத்திலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றதுதான் மதம் மாறிய பிறகு இந்து மதத்திலிருந்து கிறித்துவம் வந்த பிறகு தழுவிய பிறகு அங்க உள்ள தீண்டாமை வடிவங்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அது அத்தனையும் கிறித்துவ மதத்துக்குள்ள குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள கடைபிடிக்கப்படுகிறது அப்போ இந்த தீண்டாமை வடிவங்கள் களையப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தலித் கிருத்துவ சமூகத்திலிருந்து ஆயர்களும் பேராயர்களும் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் அதனால் ஆயர்களாக பேராயர்களாக தலித் கிருத்துவ குருக்களை உருவாக்குங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு நாங்கள் தழுவணும் அப்போதும் கூட கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது அப்படிங்கிறீங்க கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறதா அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய இந்து மதத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஜாதியை பின்பற்றுறாங்களா எது உண்மை நிச்சயமாக கிறித்துவத்தில் சாதி இல்லை கிறித்துவத்தில் சாதி இல்லை அல்லது பைபிள் வந்து சாதியை பத்தி சொல்லி கிறித்துவ மத கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும் கொள்கைகளும் வந்து சாதியை அங்கீகரிப்பதில்லை வலி அங்கீகரிப்பதில்லை சாதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனா இந்த இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய கிறித்துவர்களாக மாறியவர்கள் அவர்கள் அப்படியே நின்றுட்டாங்க இப்போ நீங்க கிறிஸ்தவ தழுவிட்டீங்க இல்லையா நீங்க கிறிஸ்தவரா இல்லாம ஏன் தலித் கிறிஸ்தவரா இருக்கீங்க அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே ஸோ அது எங்கள் கோரிக்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணம் சிவகங்கை மறை மாவட்டம் அப்படின்னு ஒரு மறை மாவட்டம் இருக்குது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் குருவானராக ஆகலை ஃபா ஃபாதர்னு சொல்கிறோம் கிரீஸ்ட்னு சொல்லுவோம் இல்லை எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கீங்க

அப்போ அந்த ஆயிரம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க தலித்து குருக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பறையர் சமூகத்திலிருந்து இருக்கிறாங்க மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இருக்கிறாங்க அப்போ அந்த பல்லர் சமூகம் என்னன்னு சொல்லணும் பல்லர் சமூகத்திலிருந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர தலித் இருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போலதான் எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய கிறித்த தமிழ்நாட்டில வந்து கிறிஸ்தவத்துல மொத்தம் எழுபது சதவீதம் தலித் கிருத்தவர்கள் அப்போ இந்த எழுபது சதவீதம் தலித் கிருத்தவர்களும் பல்வேறு வகையான சாதி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்த எழுபது சதவீதம் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்க சொல்ல மாறினவங்க இதை வந்து தலித்கிருத்துவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அடையாள சொல்லோடு தானே நான் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினாங்க அப்படின்னா

மதமும் சொல்லல கிறிஸ்தவமும் சொல்லல இல்ல இங்க தான் நீங்க உடன்படுறீங்க சாதி அடையாளம் இல்லன்னு அரசாங்கம் செலவுல ஓகே கிறிஸ்தவம் சொல்லுதா இல்லையா ரெண்டு கல்லறை இருக்குது அப்ப அதன் பொருள் என்ன கிறிஸ்தவம் தவறா இருக்குதா நீங்க தவறா இருக்கிற விவிலியம் சரியா இருக்குது விவிலியம் சரியா இருக்குது பைபிள் சரியா இருக்குது கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகள் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இருக்கு நீங்க தான் தவறா இருக்கீங்க நாங்கள் தவறாக இல்லை தலித் கிறிஸ்தவர்கள் தவறாக இல்லை முப்பது சதவீதம் சாதனை நீங்க இந்து மதத்துல இருக்கும் போது உங்க தலித் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க

சில நேரங்களில் வந்து இந்து மதத்தில் வந்து கிறிஸ்தவ மதம் இந்து மதத்தை விட தோல்வி அடைஞ்சி விட்டதுன்னு கூட சொல்ல வேண்டிய ஒரு ஒரு சூழல் தான் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் என்னைக்கு இந்த இழிநிலைகள் இந்த சாதிய படிநிலைகள் அப்ப வேணாமே என்னோட கேள்வி என்னன்னா கிறிஸ்தவத்துக்கு மாறுனா சம சமமான சமுதாய மக்களாக அங்கீகரிக்கப்படுமோ பல விஷயங்கள் நமக்கு முன்னுரிமை எடுக்கப்படும் நீங்க மாறுறீங்க எந்த மாற்றமும் இருக்காதுப்பா அங்கேயும் இதே சாதியை தீண்டாமல் இருக்குன்னா நீங்க மாறவே வேண்டாமே இந்துக்களாவே இருந்து அதை தீண்டாம ஒழிக்க பாட சாதியினுடைய தோற்றுவாயா இருந்த இந்து மதத்தில் எப்படி தொடர முடியும் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் புரட்சி செய்யணும்

நீங்க அதுல இருந்து மாற்று மதத்தை ஒன்று மக்களுக்கு வழி காமிக்கிறீங்க கிறிஸ்தவத்தை காமிக்கிறீங்க இதே பார்மட்டை அங்கேயும் பின்பற்றுவதனால அதே எங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கன்னும் போது எதுக்கு மதம் மாறணும் மதம் மாறவே வேணாம் ஒரு நம்பிக்கையில் மதம் மாறணும் விடுதலை அடைஞ்சிருவோன்னு மதம் மாறணும் இந்த சாதி இடைநிலைகள்ல இருந்து சுதந்திர காற்றை சுவாசித்துருவோன்ற ஒரு ஒரு நம்பிக்கையோட மதம் மாறணும் ஆனா மதம் நல்லது அந்த மதம் சரியானது அது சரியான விஷயங்களை போதிக்கிறது அன்பு சொல்லுது நீதி சொல்லுது சமத்துவம் சகோதரத்து சொல்லலையா இந்து மதம் சொல்லுதான்னு எனக்கு தெரியல நான் சொல்ல முடிச்சேன் இந்து மதத்துல இந்த மாதிரியான தீண்டாம கொடுமைகள் இருக்குன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறாங்க அடிப்படை கோட்பாடா இருக்கு இந்து மகத்துல இன்னைக்குமே கூட சாதியத்தை நாம கடைபிடிக்க அவங்களால காட்டிட முடியுமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வராங்க இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கூட பூசாரியா வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கான வழிமைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாதிய கொடுமைகள் களைஞ்சுகிட்டு இருக்குன்றாங்க இந்த களம் சரியான களமா இருக்கிறதா இல்ல அங்க போய் அதே கிறிஸ்தவத்துல மீண்டும் இதே கட்டை பண்ணி பண்ணிக்கிட்டு அது களம் அது சரியான களமா இருக்கிறதா அதாவது மாறிட்டு இருக்குதுன்னு சொன்னா எத்தனை ஆண்டுகளா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவத்துல வந்து கிறிஸ்தவம் தழுவி இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து வெளியில வந்து இந்த கொடுமைகள் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால இதுல இதுல வந்து விரைவில் மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்போ தலித் கிறிஸ்தவர்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் மாற்றிவிட்டால் கிறிஸ்தவ ஜாதி ஒழிஞ்சிருமா அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் இன்னைக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் ஆயர் நீதிநாதன் தலித் சமூகத்தை சார்ந்தவர் பொறுப்பெடுக்கிறார் பல ஆண்டுகளாக தச்சூர் ஆரன் கண்டிகை கே புதூர் இப்படின்னு ஒரு மூணு ஊர்களில் தீர்க்கப்படாத பிரச்சனை ரெண்டு கல்லற தேரோட்டம் தலித் தெருவுக்கு போகாது இவர் ஆயராக பொறுப்பேற்ற உடனே அவைகள் சரி செய்யப்படுது அப்போ தலித் சமூகத்தை சார்ந்த ஆயர்கள் வந்ததுனால தானே அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறனா அவங்களும் ஒரு மாதிரியாகவும் தலித் கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஒரு மாதிரியாகவும் ட்ரீட் பண்ணுறது யாருன்னு சொல்ல வரீங்க மத தலைவர்கள் இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே சாதியை வந்து ரொம்ப வலுவாக கட்டமைச்சு அதை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வர்றது கிறித்துவ சாதி கிறித்துவ மக்கள் அப்படின்ற சொல்கிறத விட சாதி கிருத்துவ மத தலைவர்கள் அவங்க தான் ரொம்ப வலுவாக கட்டுப்பிடிச்சி அவங்க நினைத்தாங்கன்னா குருமார்கள் மத தலைவர்கள் நினைச்சாங்கன்னா இந்த மனநிலை மாற்றத்தை அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்திய மத்தியிலும் கொண்டு வர முடியும் இல்லை நீங்கள் எதாவது அனைத்து அனைவரையும் நீங்கள் கிறித்தவராக பார்க்க மாட்டீங்களே எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் தலித் கிறிஸ்தவர் கூட்டம்னு தனியாக வச்சிருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து சேர்றவங்க எல்லாருமே வெறும் தலித்துக்களாக மட்டும்தான் இருப்பாங்க பிற்படுத்தப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களே கிறிஸ்தவ மதத்துக்குள்ள ஒரு சாதி கட்டமைப்பாக தெரிந்துகிட்டு இருக்கீங்க நடைபெறீங்க அப்படின்னா பிறகு எப்படி சமத்துவம் வரும் நினைக்கிறேன் இந்த தலித் கிறிஸ்தவர் கூட்டமைப்புக்குள்ள சாதி கிறித்தவர்களும் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா சாதி அடையாளங்கள் வேண்டாம் சாதியை துறந்த கிறிஸ்தவர்கள் இதுக்கு வராங்க இந்த தலித் கருத்துவர்கள் வந்து இவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க தலித் கருத்துவர்கள் தங்களை தனியாக அடையாளப்படுத்தி சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் தீண்டாமை இருக்குது இதை வந்து தலித் என்ற ஒரு அடையாளத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த வழியில் நான் சொல்ல முடியாது இல்லை இப்போ நான் என்னுடைய உதாரணம் கேள்வி கேட்குறேன் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பல சாதி அமைப்புகள் இருக்காங்க சாதிய சங்கங்கள் இருக்காங்க அவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு ஒரு சில பேர் தீண்டாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஆதி தமிழர் பேரவை பண்ணுறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சில பேர் தீண்டாம இல்லைன்னு பேசுகிறவங்க சாதி பெருமைகளை பேசுகிறவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைப்பாட்டிற்கும் அந்த கட்டமைப்பிற்கும் உங்கள் இருக்கும் உங்கள் கட்டணத்தில் இருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது வேறுபாடுன்னு சொன்னால் இப்போ தலித் கிறித்தவர்கள் சாதி ரீதியாக த ஒரே மதத்துக்குள்ளே வந்து ஒடுக்கப்படுறாங்க இவர்களுக்கும் வந்து சாதி ரீதியான அடக்குமுறைகள் தீண்டாமை வடிவங்கள் க இருக்குது அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்ட மற்ற முற்போக்கு சக்திகள் வந்து இதை தோழமையாக தான் பார்க்குறாங்க குறிப்பாக அம்பேத்கர் பெரியாரிய அமைப்புகள் அவங்க வந்து சாதி இந்துக்களாக இருந்தாலும் சாதியை துறந்து ஒரு தோழமை சக்தியோடு தான் இதை பார்க்குறாங்க உங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறதுங்கிறது தலித்துகளை ஆயர்களாக பேராக மாற்றணும் இப்ப இதே விஷயத்தை ஏதோ பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிறவங்க எங்களை ஆக்கலங்க அப்படின்னு நாளைக்கு அவங்களும் குரல் எழுப்பினாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சாதியை கலந்த ஒரு மதமாத்தியா நீங்க அதாவது இது என்ன ஆகுதுன்னா பல ஆண்டுகளாக இந்த அடக்குமுறைகள் அனுபவித்து வந்த தலித் கிருத்துவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் அதிகம் செலுத்துறாங்க நினைக்கிறீங்க சாதி கிறித்துவர்கள் இங்கேருந்து போனால் உடையார் வெள்ளாளர் நாடார் செட்டியார் கவுண்டர் வன்னியர் இந்த சாதி கிருத்தவர்கள் தான் இன்றைக்கி த திருச்செவியில் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் வெறும் முப்பது சதவீதம் தான் அவங்களாம் பாதிரியாராக மாற முடியும் பாதிரியாராக மாற முடியும் ஆயர்களாக வர முடியும் பேராயர்களாக வர முடியும் தலித் கிருத்துவத்திலேருந்து இப்போ தான் பாதிரியார்கள் வந்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஆயர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ இதை வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இறை அழைத்தல் இல்லை தேவ அழைத்தல் இல்லை இவங்களுக்கு தகுதி இல்லை இவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு யார் சொல்றது சாதி கருத்துவர்கள் அதனாலே வந்து இவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த முறைகளிலே வந்து அடக்குமுறை நான் போய் சாதாரணமாக ஒரு கல்லூரியில் படித்தேன்னா எனக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க அதை மாதிரி வந்து ஒரு ஃபாதிரியார் ஆவறதுக்கு ஒரு கல்லூரி இருக்குது அங்கே போகும்பொழுது வெளியேற்றப்படுறாங்க உங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு அந்த இறையடைத்தல் இல்லை அப்படின்னு பல வரலாறு ஏகப்பட்ட பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க எந்த காரணமும் இல்லாமல் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாணவர் பாதிரியார் ராகுனு ஒரு ஆறு மாதத்தில் வெளியேற்றப்படுறார் செய்யாத குற்றத்திற்காக அப்போ அவர் வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால உடையார் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆயர் அந்த சிவகங்கை மறைமாட்டா ஆயர் அவர் அனுமதிக்கவே இல்லை அவர் குருவாகவே மாற முடியவில்லை அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை விசாரணை கமிஷன் சொல்லிருச்சு அப்போ இது என்ன மனநிலை சாதி மனநிலை தானே ஸோ இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா கிறிஸ்தவத்துக்கு மாறுறவங்க எல்லாருமே பைபிளை வந்து ஒரு முழு முதல் நூலாக எடுத்துக்கிட்டு மாறுறாங்க இப்போ பைபிளில் எங்கேயுமே சமமற்ற ஒரு விஷயங்களை போதிக்கலை அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ பைபிளை படித்து விட்டு மீண்டும் நீங்கள் ஒரு சாதிய நாமையை கடைபிடிக்கிறீங்க நீங்களே சொல்லக்கூடிய இதே கிறிஸ்தவ மதத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா தேவாலயங்களையும் பெரும்பாலும் நீங்கள் இது கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்கன்னா எதுக்காக ஒருத்தர் கிறிஸ்தவத்துக்கு மாறணும்னு நினைக்கணும் இது வந்து சாதி கிறத்துவர்களுக்கிட்டையும் மத தலைவர்கள்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னு சொன்னால் தலித் கிறித்துவர்கள் உண்மையான கிறித்துவர்களாக இருக்கிறாங்க சாதி கிறித்துவர்கள் கிறித்துவர்களாக இல்லை உடையார் கிறித்துவர் நாடார் கிறித்தவர் செட்டியார் கிறித்துவர் ஆக கிறித்துவர் அங்கே யாரும் இல்லை நீங்களும் அப்படி தானே சார் இருக்கீங்க இது வந்து ஒரே போரியல நீங்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க நாடார் கிறித்தவர் செட்டியார் கிறித்தவர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் வெறும் கிறித்தவராக மாறிவிட்டிங்களா நீங்கள் இப்போ தலித் சமூகத்தில் இருந்து போய் தலித் கிருத்தவர் அப்படின்னு தான் நீங்களும் அடையாளத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு நான் வந்து சாதி அடையாளம் இல்லாத ஒரு கிறித்துவனாக தான் வந்து கிறித்துவம் தழுவணும் கிறித்துவத்தில் தொடர்ந்தோம் ஆனால் சாதி அடிப்படையில் எனக்கு தீண்டாமை இழைக்கப்படும் பொழுது நான் என்னை என்ன அடையாளப்படுத்தி இந்த தீண்டாமையை நான் சொல்ல முடியும் எனக்கு அடையாளம் என்ன அப்போ இந்த தீண்டாமின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க உங்கள் கூட இப்போ சாதி இந்துக்களில் பார்த்தீங்கன்னா தீண்டாமின்றது கடைப்பிடிக்கப்படும் அவங்கள வந்து அலோ பண்ணாமல் இருக்கிறது அவங்க கூட பழகாமல் இருக்கிறது அவங்களுக்கு தனி பகுதியை ஒதுக்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் இருக்குதா கிறிஸ்தவ மதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூறு கிராமங்கள் என் கையில் இருக்குது ஆதாரத்தோட இருக்குது நூறு கிராமங்கள்ல தனித்தனி கல்லறை இருக்குது இறந்தவங்களை வந்து அடக்கம் செய்யக்கூடிய தனித்தனி கல்லறை இருக்குது தனித்தனி சர்ச் இருக்குது தலித் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை வருஷமா சார் இருக்கும் இது நீங்க சொல்லக்கூடிய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிறித்துவம் என்னைக்கு தோணுச்சோ அன்றையிலிருந்தே இருக்குது பொது திருவிழா தேரோட்டம் தலித் தெருக்களுக்கு போகாது என்னுடைய ஊர்ல பத்து வருஷமா நான் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போய் பத்து வருஷம் போராடி தான் என்னுடைய சொந்த ஊர்லயே வந்து தலித் தெருக்களுக்கு தேர் எடுத்துட்டு போனோம் இப்ப நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஒரு வகையில் பார்க்க போகணுன்னா இந்து மதம் கிறிஸ்தவ மதத்தை விழுங்கிவிட்டது அப்படின்னு ஒரு சில இடதுசாரிகள் ஒரு ஒரு சில வாதம் முன்வைக்கிறாங்க அது உங்களுடைய பார்வை என்ன அது முழுக்க முழுக்க உண்மை அதாவது வந்து கிறித்துவம் வந்து ஒரு அருமையான தத்துவம் ஒரு 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 வாழ்வியலுக்கான ஒரு அருமையான நெறி வாழ்வியல் தத்துவம் அது கிருத்துவம் மற்ற நாடுகளில் ரொம்ப செழிப்பாக இருக்குது எந்த விதமான பாகுபாடையும் அது வந்து கடைப்பிடிப்பதற்கு இல்லை என்ன சொல்லப்போனால் இனவெறி கொள்கையை கூட வந்து அழித்து ஒழித்தது கிறித்துவம் கருப்பறினத்திலிருந்து ஏகப்பட்ட மத தலைவர்களை உருவாக்கி அவர்களை வந்து சமமாக நடத்துகிறது இன்றைக்கி கிருத்துவம் ஏழைகளை வந்து சமமாக உயர்த்துவதற்கான வேலை செய்தா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிருத்துவம் வந்து சாதின்னு சொல்லக்கூடிய சாக்கடைக்குள்ளே போய் மிகுந்த அழுக்கோடும் அசிங்கத்தோடும் இருக்குது இப்போ ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் பெரியாரிய அம்பேத்கரிய நபர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அடிப்படையில் பெரியாரே ஒருத்தர் சொல்கிறாரு மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படிங்கிறாரு நீங்கள் மதத்தில் இருந்தாதான் மத அடையாளத்தோடு இருந்தால் தான் நீங்கள் சாதி அடையாளத்தை விட்டு வெளியில் வர முடியும்னு நினைக்கிறீங்களா அதாவது மதம் என்ற அடையாளத்தை விட்டு வெளியில் வரோம் அப்படின்றது வந்து மதம் அப்படின்றது கிறித்துவம் வந்து ஒரு நம்பிக்கை வாழ்வியலுக்கான ஒரு நெறி அதை போதிச்சது நல்லொழுக்கத்தை போதிக்கிறது மனித ம மனித குலத்தை நெறிப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் அப்போது ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம முழு முழு முழுவதும் வெளியில் வந்துட முடியுமா அப்படின்னு வந்து நிச்சயமாக அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒவ்வொரு தனி நபர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் அதை நம்ம வந்து பொதுப்படையாக பேசி எல்லோரும் மதத்தை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இயல்பிலே வந்து தமிழர்கள் வந்து ஆன்மீகத்தோடு நெருங்கி தொடர்பு உடையவர்கள் அதனால தான் திருக்குறளை கூட நம்ம வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ஒரு 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 நெறி வாழ்வியலுக்கான ஒரு நெறி அந்த வகையில் தான் கிறித்துவத்தையும் பார்த்தார்கள் இங்கே உள்ள மக்கள் ஆனால் மற்ற கிறித்துவர்கள் சாதியோடவே இங்கே வந்ததுனால இவங்க வந்து ஒடுக்குறதில் இருந்தாலும் இல்லை இப்போ இயல்பாகவே நீங்கள் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து கிறிஸ்தவ மத தமிழர்களாக இருக்க மாட்டாங்க இந்து மதத்தில் கொடுமைகள் அனுபவிச்சதுக்குள்ளான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்கிறதா இயல்பு எதார்த்தம் அதான் வரலாறு அப்படி மாறினவங்க யாருமே சாதியை துறக்கலை அப்படி மாறினவங்க யாருமே இன்னுமே சாதிக்கு துறலாக இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதம் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப எழுப்புவாங்க இல்லையா நீங்க இங்கிருந்தே இங்க உங்களுடைய வேறுபாடுகளை களையலாம் நீங்க இங்க இருந்தபடியே உங்களுடைய விஷயங்களை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இந்து மதம் அதற்கான பிளெக்சிபிலிட்டியை கொடுக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல நிச்சயமாக வந்து இந்து மதம் வேறு கிறித்துவ மதம் வேறு நம்ம வந்து சாதியினுடைய தோற்றமே இந்து மதம் தான் சொல்கிறோம் அதிலிருந்து விடுதலை பெறுவ பெறுவதற்காக தான் சிலர் வந்து பௌத்தம் தொழுனாங்க சிலர் கிறித்துவம் ஏற்றாங்க சிலர் வந்து இஸ்லாமியர்களாகவும் மாறினாங்க அப்போது கிறித்துவத்தில் வந்து சாதிய தீண்டாமை வடிவங்கள் இருக்குது அதை நாம் மறுக்க முடியாது ஆனால் இது அடிப்படையிலே சாதியை வந்து அந்த அந்த கட்டமைப்புக்குள்ள மக்களை வந்து பிரித்து வச்சிருக்குது அப்போ இதில் கொண்டு போராட முடியாது இல்லையா இங்கே வந்து ஒரு 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 சுமூகமான சூழல் இருக்குது நான் சொன்னது போல மதகுருமார்கள் நினைத்தாங்கன்னா இப்போ சாதி என்பது ஒரு மனநிலை மாற்றம் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் இந்த மதகுருமார்கள் உண்மையான விவிலியத்தை அனைத்து மக்களுக்கும் போதித்தாங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு சகோதரத்துவம் வந்துடும் இதுல நடக்கக்கூடிய மாற்றங்களை விட அதுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ரொம்ப விரைவில் நடக்கும் இதுல ரொம்ப விரைவில் நடந்திருக்கணும் இல்லையா நடந்து இருக்கணும் நடந்து இருக்கணும் நடக்கலை அப்போ நடக்கலன்னா இப்போ இனிமேல் நடக்கும் நீங்க நம்புறீங்க மீண்டும் இந்த மதத்துக்கு வர முடியாதுல அதுக்காக எந்த கொடுமையில இருந்து விடுபடணும்னு நினைச்சமோ அந்த மதத்துக்கு எப்படி வர முடியும் மீண்டும் அதே கொடுமைகள் நீங்க நீடிக்குது எனக்கு என்னன்னா நீங்க அங்க ஒரு கொடுமை இருக்குன்றீங்க அதுல மாற்று கருத்து இல்லை கொடுமை இருக்குதான் அதே கொடுமை இங்கும் அனுபவிக்கும் போது எதுக்காக கம்மி ஒப்பீட்டு அளவில் கம்மி தான் சொன்னீங்க தனித்தனி கல்லறைகள் இருக்கு தனித்தனியாக போதிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருமே மேலே வளர வளர விட மாட்டேங்கிறாங்க ஆயர்களாக தலித்துகள் மாறுறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு ரேரா இருக்குன்னா இதேதான் இங்கேயும் இருந்துக்கிட்டு இருக்கு இதே தான் இங்கேயும் தனித்தனியான பகுதிகள் இருக்குது குடிசை பகுதிகள் தனியாக இருக்குது இன்னொரு பகுதி தனியாக இருக்கிறாங்க தனித்தனி க கலரைகள் இருக்குது இவங்களால் வந்து பூசாரிகளாக வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல போய் அமர முடியல உட்கார முடியலன்னா என்ன மாறுபாடு இருக்குங்க இப்போ உண்மையிலே வந்து ஒரு ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு மனித உரிமை மீறல் வீட்டுக்குள்ளே அந்த மனைவியை அடிபடும் பொழுது வெளியில் யாருக்கும் தெரியாது அந்த மனைவி வந்து அடிப்பட்ட மனைவி தெருவில் வந்து சத்தம் போடுறாங்கன்னு சொல்லும்போது தனக்கு சாதகமான ஆதரவு சக்திகளை திரட்டுவதற்கு இன்னைக்கு நாங்கள் தெருவில் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தழுவிய அளவில் கன்னியாகுமரியிலருந்து சென்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளையும் ஜாதி இருக்கு எல்லா தேவாலயம் ஜாதி இருக்கு எல்லா தேவாலயம்னு சொல்ல முடியாது நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் சில வித்தியாசம் இருக்குது இன்னொன்று வந்து கத்தோலிக்க திருச்சபை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இதில் வந்து சிஎஸ்ஐ இருக்காங்க லூத்ரன் இருக்கிறாங்க பெண்டிகாஸ்டல்ஸ் இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் ஜனநாயக தன்மைகள் இருக்குது அந்த திருச்சபைகளில் நான் சொல்றது கத்தோலிக்க திருச்சபை மறை மாவட்டம் இப்போ அங்கே சாந்தோம்னு சொல்கிறோம் இல்லையா சென்னை மயிலை பேராயர் இந்த மாதிரி வந்து ஒரு பதினெட்டு மறை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் கத்தோலிக்க மறை மாவட்டங்கள் இருக்குது தான் வந்து இந்த கொடூரம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது நீங்க இவ்வளோ குரல் கொடுக்கறீங்க பெண்களுக்காக என்னெல்லாம் குரல் கொடுத்துருக்குறீங்க ஏன்னா இப்போ நீங்க தலித்துக்கள் ஆயிரம்லாக பேரகலாக ஆகணும்னு சொல்றீங்க பெண்கள் ஆயிரம் லாக குரல் கொடு கொடுத்துருக்கீங்களா அது வந்து இது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விவாதத்திற்கான ஒரு பொருள் கத்தோலிக்க திருச்சபை பெண்களை வந்து கன்னியர்கள்னு சொல்கிறோம்ல சிஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு மட்டுந்தான் வச்சிருக்குது கிறிஸ்தவம் வச்சிருக்குதா இல்ல கிறிஸ்தவத்தை பின்பற்ற நபர்கள் வச்சீங்களா கிறிஸ்துவ மதத்தினுடைய கொள்கையே அப்படிதான் கிறிஸ்தவ வரையறுக்கப்பட்டிருக்குநாதர் சொல்லல ஏசுநாதர் சொல்லல எப்படி வந்து இந்து மதம் வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டதோ அதே போன்ற வந்து கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்படும் பொழுது அங்க வந்து பெண்கள் வந்து ஆயர்களாவோ பேராயர்களாவோ வர முடியாது அல்லது குருவானவர்களாவோ வர முடியாது ஆனா புரொட்டஸ்டன் சர்ச்சுன்னு சொல்றோம் இல்லையா சிஎஸ்ஐ லூத்ரன் இதுல வந்து இன்னைக்கு பெண்கள் அந்த வந்து கொஞ்சம் ஜனநக தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து இதை மனசுல வச்சுக்க இருக்கு ஆஹ் நிறைய பிரிவுகள் இருக்குது கத்தோலிக்க திருச்சபையில பெண்கள் வந்து ஆயர்களா பேராயர்களாக நிச்சயமாக வர முடியாது இது வந்து வத்திக்கான அளவுல உலக அளவில் ஒரு பெரிய கொள்கை மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஓகே கத்தோலிக்க திருச்சபையில தான் இப்ப தழுத்துக்கள் வந்து இந்த பதவிகளுக்கு வர முடியலையா இல்ல மற்ற நீங்க சொல்லக்கூடிய பிரிவுகள்லயும் இதே போன்ற தான் இருக்குதா மற்ற பிரிவுகள்ல இருந்தது இன்னைக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு எப்படி மாறுச்சது இதில் வந்து என்னென்னா பொதுநிலையினருக்கு தான் அதிகாரம் அந்த திருச்சபைகளில் அந்த லே பீப்பிள் சொல்கிறோம் இல்லையா இப்போ சிஎஸ்ஐலையோ லூத்ரன் சபைகள்லையோ ஆனால் கத்தோலிக்க திருச்சபைகளில் வந்து மதம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிலீவர்ஸ்ன்றோம் இல்லை லே நம்ம சர்ச்சு சாதாரண மக்கள் சிறுத்துவ மக்கள் இவ இவங்க தான் வந்து ஆயர்கள் பேராயர்கள் இவங்களை வந்து தேர்வு செய்வாங்க ஒரு ஜனநாயக தேர் தேர்வு முறை இருக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் சீக்ரெட்டு பேலட் சிஸ்டம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு பிஷப்புன்னா நீங்கள் தான் அடுத்த பிஷப் யாருன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு உடையார் சமூகத்து பிஷப்னு சொன்னால் ஒரு தலித் சமூகத்தை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அந்த சாதி மனநிலையோடு ஒருவேளை

கிறிஸ்தவர்கள் மீது அவர்களுக்கு என்ன ஒரு கோபம் நினைக்கிறீங்க அவங்க அவங்க மணலில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இவங்க வந்து பறையரும் பல்லரும் இல்லை கிறிஸ்தவ இந்து மதத்தில் எப்படி வந்து தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி தானே அங்கேயும் நடத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு கிறிஸ்தவ இந்துக்கள்னு சொல்லுவீங்களோ அவங்க வந்து சாதி கிறித்துவ இந்துக்கள் சாதி கிறித்துவ இந்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க முக்கியமான ஒரு விவாத பொருளையும் முன் வச்சிருக்கிறீங்க

இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பதினாலு அமைப்புகளை வந்து ஒன்று சேர்த்து தலித் கிருத் தலித் ஆயர்கள் கோரிக்கைக்கான தலித் கிருத்துவர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அனைத்து தலித் கிருத்துவ சமூகங்களும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் கடையர் அப்படின்னு ஒரு கிருத்துவ சமூகம் இருக்குது ராமேஸ்வரம் அந்த கடற்கரை ஓரத்தில் உண்மையிலே தமிழ்நாட்டில் கத்தோலிக்க திருச்சபையை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய சமூகம் அந்த சமூகம் தான் அவங்களும் வந்து தங்களை தலித் கிருத்துவர்கள் தான் சொல்கிறாங்க பல நூறு பேர்களை பழி கொண்ட சமூகம் அது கிறித்துவம் தழுவினதுக்காக சேதுபதி மன்னர்களால் பலநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த கடையர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மீனவ சமூகத்திலிருந்து ஆக இப்படிப்பட்ட அனைத்து சமூகங்களும் அருந்ததியர் வண்ணார் பறையர் பல்லர் இப்படி இந்த பிரிவினைகளை கடந்து பல கூட்டமைப்புகளாக உருவாக்கி இன்றைக்கி ஆறு ஆயர்கள் காலி இடங்கள் வந்து இருக்குது இந்த காலியிடங்களில் விகிதாச்சாரத்தை ஏற்ற வரைக்கும் தலித் கிருத்துவ சமூகத்திலிருந்து தான் ஆயர்களும் பேராயர்களும் நியமிக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து பல்வேறு விதமான போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க நாங்கள் பிசிக்கு மாறினாலும் தீண்டாமை ஒழில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தீண்டாமையை எந்த விதத்திலும் குறைக்காது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இல்லையா ஆமாம் பட்டியல் ஏற்றத்துக்கு நீங்க கோரிக்கை வச்சக்கூடிய பல பேரோட மனநிலை அப்படிங்கிறது திண்டாமையை மாறுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ உங்களுடைய பார்வை தான் கேட்கறேன் இல்ல அது அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப மகிழ்ச்சி மாத்தியூ சார் ரொம்ப பலதமான விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க எங்களோட வந்து உங்களுடைய வருகினும் கருத்து மிக்க நன்றி 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 மீண்டும் ஒரு குடிப்பார்க்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்